ஒரு வாழ்க்கை என்பது ஒரு மிகப்பெரிய தூரி போன்றது, அது ஒரு ராட்சச ராட்டினம் போன்றது. இது மேலாக உச்சியில் சென்று பிறகு அதல பாதாளத்திற்கு வரும். 30 ஆண்டுகள் சந்தோஷமாக இருந்தவரும் இல்லை, 30 ஆண்டுகள் கஷ்டத்தில் அனுபவித்து கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்தவர்களும் இல்லை என்பதையும் உணருங்கள். ஏதோ டாடா பிர்லா அம்பானிகள் இவர்கள் எல்லோரும் சந்தோஷமாகவே வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று உங்கள் தூரப்பார்வையில் கணக்கிடாதீர்கள். உண்மையில் அவர்களுக்கும் கஷ்டங்களும் சோதனைகளும் இருக்கத்தான் இருக்கும். ஆனால் அவருடைய கஷ்டங்கள் வெளியில் தெரிவதில்லை, நமக்கு நம்முடைய கஷ்டங்கள் தான் பெரிதாக தெரிகின்றது. ஆக எல்லோருக்குமே ஏதாவது ஒரு வகையில் கஷ்டம் வரத்தான் வரும். கஷ்டம் வரும்பொழுது துவண்டு விடுதலும், இன்பம் வரும்பொழுது துள்ளி குதித்தலும் உண்டான செய்கையை மறந்து ஒரு அழகான சமச்சீரான வாழ்க்கையை வாழ பழகிக்கொள்ள வேண்டும். மீண்டும் குழந்தைகளை இந்த எல்கேஜி என்கின்ற ஒழுக்கமுள்ள விஷயத்தை இதோடு நிறுத்திவிடாதீர்கள். அறிவியலில் பிஹெச்டி வாங்கி கொடுக்கின்றீர்கள், எம்டெக் வாங்கி கொடுக்கின்றீர்கள், ஆனால் அவைகள் எந்த விதத்திலும் உங்களுக்கு உபயோகப்படுத்தப் போவதில்லை. அவர்கள் ஆன்மீக ஒழுக்கத்தை கடைபிடிக்கப் போவதில்லை, அவர்கள் தங்களுடைய பெற்றோர்களுக்கு மரியாதையை தரப்போவதில்லை, அவர்கள் தங்களுடைய ஆசிரியர்களுக்கு மரியாதையை தரப்போவதில்லை. இப்படியாக நடந்த வண்ணமாக இருந்தால் ஒழுக்கம் சீர்கெட்ட ஒரு நன்னெறி அமையாத ஒரு எதிர்காலம்தான் அமையும், சூன்யமாக அமையும். அப்பேற்பட்ட வாழ்க்கை என்பது இந்த தர்மமிகு நாடாகிய இந்த பாரத கண்ட துணைக்கண்டத்தில் நிச்சயமாக இருக்கக்கூடாது என்பது எங்களுடைய எண்ணமாக இருக்கின்றது. இத்தமிழ் புத்தாண்டில் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்வதெல்லாம், பெற்றோர்களே, உங்கள் குழந்தைகளுக்கு அறிவியலும் கற்றுக் கொடுங்கள், ஒழுக்கமான ஆன்மீக வாழ்க்கையும் கற்றுக் கொடுங்கள். அவர்கள் எந்த ஒரு காலகட்டத்திலும் சோடை போக மாட்டார்கள், உங்களை நடுத்தருள் விடமாட்டார்கள், உங்களை முதியோர் இல்லத்தில் சேர்க்க மாட்டார்கள். அதை தவிர தமிழ் மொழி பற்றை அவர்களுக்கு வளர்த்து விடுங்கள். தமிழ் மொழி மேல், உங்கள் தாய்மொழி மேல் உங்களுடைய அளவில்லா காதலை காட்டுங்கள். அளவில்லா இந்த காதலின் மூலமாகத்தான் தாய்மொழியை வளர்க்க முடியும். இம்காவாசி குழந்தைகளுக்கு தமிழை ழா என்று சொல்வதற்கே தெரியாத அளவிற்கு வளர்த்துள்ளீர்கள். அவர்களுக்கு காலையில் சூரிய உதயத்தை காட்டுவதில்லை. அவர்கள் சூரிய உதயத்தை மட்டும் பார்த்தாலே போட்டும் போதும் விட்டமின் டி ஏராளமாக கிடைக்கும். காலையில் அவர்களை நீங்கள் 8 மணிக்கு முன்னால் எழுப்புவதில்லை, 8 மணிக்கு பின் எழுந்த பிறகு அவர்களை சரியாக குளிக்க வைப்பதில்லை, அவர்களை துணிகளை துவைப்பதில்லை, அவர்களுக்கு இன்ஸ்டன்ட் ஃபுட் என படிக்கின்ற இந்த பீஸா அல்லது மேகி இவற்றை தருகின்றீர்கள். இவர்களுக்கு எந்த விதமான உடம்பில் வலுவும் சேர்வதில்லை. இப்படி வலுக்குன்றிய குழந்தைகளாக வளர்பவர்கள் கண்ணாடியை மாட்டிக்கொண்டு தெரிவதை பார்த்தால் வேதனையாக இருக்கின்றது. இவர்கள் கீழே உட்கார்ந்தால் மீண்டும் எழுந்திருப்பதற்கு தடுமாறுகின்றார்கள், கூன் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் அதற்கு பின்னால் இவர்கள் ஐடி துறையில் சென்று வேலைக்கு சேர்கின்றார்கள். அந்த இடத்தில் அப்பட்டமாக சொல்கின்றேன், மருத்துவர்கள் கூறுகின்றார்கள் தங்களுடைய பரிசோதனையின் மூலமாக நிறைய பேர் இம்பார்ட்டன்ட் ஆகிவிட்டார்கள் என்று சொல்கின்றார்கள். முக்கியமாக இந்த இளைஞர்களை சொல்கின்றார்கள். இவை எல்லாம் நம்முடைய ஒழுக்கமான இந்த கலாச்சாரத்தை நாம் தூக்கி எறிந்ததுதான் காரணமாகும். பணம் மட்டுமே வாழ்க்கையில் பிரதானமாகாது, பணம் தேவைதான், ஆனால் பணம் மட்டுமே வாழ்க்கையாகாது என்பதை மீண்டும் மீண்டும் உணருங்கள். இந்த பயணம் அழகான ஒரு நிம்மதியான பயணமாக இருக்கட்டும், இந்த பயணம் என்று ஒரு தற்காலிகமான பயணம்தான். பிறப்பு என்பது உறுதியாக்கப்பட்ட ஒன்று, அதே போல இறப்பு என்பதும் உறுதியாக்கப்பட்ட ஒன்று. இதன் நடுவே ஒரு பயணத்தை நாம் மேற்கொள்கின்றோம். இந்த பயணம் நிம்மதியாகவும் இருக்க வேண்டும், அழகானதாகவும் இருக்க வேண்டும், அமைதியாகவும் இருக்க வேண்டும், எல்லா விதத்திலும் ஒரு மனசிற்கு ஒரு சந்தோஷத்தை தரக்கூடியதாக, நிறைவை தரக்கூடியதாக இருக்க வேண்டும். இந்த நிறைவு என்பது இறப்பு வரும்பொழுது ஒரு நல்ல நிறைவோடு, ஆகா நான் நல்ல குழந்தைகளை பெற்றெடுத்தேன், நல்ல கல்வியை கொடுத்தேன், அவர்கள் அற்புதமான வாழ்க்கையை வாழ்கின்றார்கள், என்னை சந்தோஷமாக வைத்து கொண்டார்கள் என்று தாயும் தந்தையினும் நினைக்கும் வண்ணமாக அவருடைய பயணம் அமைய வேண்டும். இப்படி அமையும் பொழுது அந்த அவருடைய குழந்தைகளுடைய பயணமும் நிச்சயமாக அழகாக அமையும். இப்பொழுது வேதனையெல்லாம் தருவதெல்லாம் இவர்களுக்கு, இந்த குழந்தைகளுக்கு, முக்கியமாக அறிவியல் பார்ப்பட்டு அறிவியலே சிந்தனையாக கொண்டு வாழ்கின்ற அந்த குழந்தைகளுக்கு சற்றே கலாச்சாரத்தின் கேடாக மரியாதை என்பதை சற்றும் இல்லாததாக, ஆசிரியர்களுக்கு மரியாதை இல்லை, கற்றவர்களுக்கு மரியாதை இல்லை, பெற்றவர்களுக்கு மரியாதை இல்லை, இவர்கள் மேகம் எல்லாவற்றிலும் மேகம் நிறைந்ததாகவே இருக்கின்றது. முக்கியமாக யுவதிகள் சில நேரங்களில் பேசுவதை கேட்கும் பொழுது இவர்கள் தங்களுக்கு மாமனார் மாமியாரே இருக்கக்கூடாது என்று பேசுகின்ற கலாச்சாரத்தை பார்க்கும் பொழுது மிகவும் மனது வேதனை அடைகின்றது. இவர்கள் அந்த சங்கேத பாஷையாக மாமனார் மாமியார்கள் இருக்கின்றார்களா என்பதை கேட்பதற்கு வீட்டில் லக்கேஜ் இருக்கிறதா என்பதாக பேசுவதாக அறிக்கின்ற பொழுது கண்களில் நீர்தான் பணிக்கின்றது. அதை காட்டிலும் ஒருபடி மேலாக சென்று இவர்கள் வீட்டில் தாத்தா பாட்டி இருக்கின்றார்களா என்றால் அவர்களை டஸ்ட்பின் இருக்கிறதா என்று கேட்கின்றார்களாம். இதை காலத்தின் கொடுமை என்று சொல்வதா, அல்லது இவர்கள் படித்த
இந்த படிப்பின் தாக்கத்தின் மூலமாக பெற்ற திமிரின் மூலமாக பேசுகின்றார்களா என்றால், இவைகள் எதையும் நான் குறிப்பிட மாட்டேன், அந்த குழந்தைகளை குற்றம் சொல்ல மாட்டேன், இதை இவர்களை வளர்த்து ஆளாக்கிய பெற்றோர்களைத்தான் குற்றம் சொல்வேன். அந்த காலத்தில் நாடு பொருளாதார முன்னேற்றம் அடையாத நாளில் சற்றே நாம் வறுமையில் வாடிக்கொண்டிருந்த நாட்டில் வறுமையை நமக்கு பெற்றோர்கள் காண்பித்தார்கள். இப்பொழுது வறுமை என்பது முழுதுமாக நீக்கப்பட்ட நீங்கிய ஒன்றாக இந்த நாட்டில் இருக்கின்றது. அழகாக சுதந்திரமாக உலவ வருகின்றோம், எல்லோருக்கும் கல்வி என்கின்றோம், எல்லோருக்கும் ஆரோக்கியம் என்கின்றோம், எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும் என்று அழகாக இந்த அரசாங்கம் பாடுபட்டு வருகின்றது. அப்படி வரும்பொழுது இப்படி கிடைத்த இந்த பேர்களை நாம் தவறாக உபயோகிக்கின்றோமா? கல்வி வேண்டுமா? இதோ உடனே கடனை பெற்றுக்கொள் என்று வங்கிகள் ரெடியாக நிற்கின்றார்கள். அவர்கள் பணத்தின் மூலமாக படிக்கின்றோம். வாசலில் வந்தவுடனே தந்தையாருக்கு வருமானத்தின் மூலமாக ஈட்டப்பட்டதன் மூலமாக நல்ல நல்ல உடுப்புகள், வெளியில் வந்தவுடன் கையில் ஒரு மொபைல், வெளியில் கல்லூரிக்கு செல்வதற்கு மொப்பட், அருமையான ட்ரெஸ்ஸுகள், பிறந்தநாளுக்கு ஏராளமான பொருட்கள், பரிசுகள், இவைகள் எல்லாவற்றையும் சுதந்திரமாக கொடுத்து 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 கஷ்டம் என்பதையை சற்றும் உணராத ஒரு இளைய தலைமுறையை வளர்த்து விட்டோமா? இதற்கு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியும் ஒரு காரணமா என்று நினைக்கும் பொழுது, நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை வளரக்கூடாது என்று சொல்ல முடியுது சொன்னால் அது அறிவிலித்தனமாகும். பொருளாதார வளர்ச்சி இருக்கத்தான் இருக்கும், இந்த மேற்கத்திய கலாச்சாரங்கள் வரத்தான் வரும், ஆனால் அவைகளை மீறி நம்முடைய குழந்தைகளை பாதுகாப்பாக அழகான விஷயங்களை, அப்பப்பொழுது ஒரு கசப்பான மருந்தை, டானிக் மருந்து என்பது சற்று கசக்கத்தான் செய்யும், ஆனால் உடல் நலத்தை பேணி காக்கும் என்பதை அவர்களுக்கு உணர்த்தி, ஒவ்வொரு முறையும் நீங்கள் பட்ட கஷ்டத்தை முதலில் லேசாக சொல்லி, அவர்களுக்கு நாளை தினத்தில் ஏதாவது மிகப்பெரிய பேரிடர் ஏற்பட்டு கரண்டே இல்லை என்கின்ற நிலைமையோ, தண்ணீரே இல்லை என்கின்ற நிலைமையோ வருகின்ற காலத்திலும் அவர்கள் வாழ வேண்டிய ஒரு எப்படி முறை இருக்கின்றதோ அதையும் கற்றுத்தர வேண்டும். ஆகவே அழகாக எல்லா பொருட்களையும் கொடுங்கள், எல்லா விதமான வசதிகளையும் செய்து கொடுங்கள், அந்த குழந்தைகளுக்கு ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுங்கள், தமிழை தமிழாக உச்சரிக்க சொல்லுங்கள், அவர்களை தமிழை கற்றுக் கொடுங்கள், தமிழ் வேதமாக திவ்ய பிரபந்தங்களை கற்றுக் கொடுங்கள், அழகான திருமூலருடைய திருமந்திரத்தை கற்றுங்கள், நாளடியாரை கற்றுக் கொடுங்கள். இப்படி எல்லா விஷயங்களையும் நல்ல நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுத்தோம் என்றால் நிச்சயமாக அவர்களுக்கு நல்ல எதிர்காலம் அமையும் என்பதையும் நீங்கள் உணருங்கள். ஒரு ஆன்மீக ஒழுக்கத்தில் இருப்பவருக்கு என்ன மிகப்பெரிய சிறப்பு என்றால், நாத்திக குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் கூட தன்னை பையனுக்கு பெண்ணை தேடும் பொழுது ஒரு ஆன்மீக குடும்பத்தில் நெற்றியில் விபூதியிட்டுக் கொண்டிருக்கின்றாரா, திருமணிட்டுக் கொண்டிருக்கின்றாரா, அவர் கோயிலுக்கு சென்றிருக்கின்றாரா, அந்த வீடுகளில் அந்த பெண்மணிகள் கோயிலுக்கு செல்கின்றார்களா, அப்படி என்றால் கண்மூடித்தனமாக அந்த வீட்டிலிருந்து பெண்ணை எடு நாத்திகர்கள் சொல்வார்கள். எப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கை பாருங்கள். அப்பேற்பட்ட விஷயங்களை உள்ளடக்கியதாக இருக்கக்கூடிய ஆன்மீக ஒழுக்கங்கள் எந்த ஒரு காலகட்டத்திலும் ஒழுக்கத்தில் தான் கொண்டு செல்லும் என்பதை நிச்சயமாக உணருங்கள். பயணம் என்பது தொடர்கதியான விஷயமாக இருக்கின்றது. இந்த பயணத்தை ஜாக்கிரதையாக பயணியுங்கள். இதை ஒரு அளவான வேகத்துடன் சென்றால் பயணம் இனிமையாக இருக்கும். இப்பொழுது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்மை சுற்றி நிறைய திருடர்கள் இருக்கின்றார்கள். இரண்டு திருடர்களை மட்டும் பார்ப்போம். இந்த காலகட்டத்தில் ஜாக்கிரதையாக கையாளப்பட வேண்டிய இரண்டு திருடர்கள், ஒரு திருடன் சாதாரண திருடன். அந்த திருடன் நம்மிடம் இருக்கக்கூடிய மொபைல், வாட்ச் அல்லது தங்க நகைகள், பொருட்கள், பணம், பர்ஸ் இவைகளை திருடுவதற்கு பார்ப்பான். இந்த திருடன் நம்மிடமிருந்து கையாளுவான், நம்மிடம் வந்து பொருட்களை கையாடி சென்று விடுவான். இரண்டாவது திருடனாக இருக்கக்கூடியவன் அரசியல் திருடன். இந்த அரசியல் திருடன் நம்முடைய குழந்தைகளுடைய எதிர்காலம், அவருடைய வளர்ச்சி, அவருடைய கல்வி இவை அனைத்தையும் திருடிவிடுவான். முதல் திருடன் நம்மை தேர்ந்தெடுப்பான் திருடுவதற்கு, இரண்டாவது திருடனை நாம் தேர்ந்தெடுக்கின்றோம். முதல் திருடனை பிடித்தால் போலீஸ்காரன் பிடித்து தண்டனை கொடுப்பான், இரண்டாவது திருடனை பிடித்து கொடுத்தோம் என்றால் எங்களுக்கு போலீஸ்காரன் பாதுகாப்பு கொடுப்பான். இந்த ரெண்டு திருடர்களின் நடுவிலேயே நாம் வாழ்க்கையை பயணித்தாக வேண்டும். ஒரு கஷ்டமான ஒரு நூலின் மேல் நடப்பது போல வாழ்க்கையை நாம் நடக்க பழகிக்கொள்ள வேண்டும். வாழ்க்கை என்பது ரம்மியமானது, இதை மனதை பொறுத்து அந்த வாழ்க்கை அமைகின்றது. வாழ்க்கையை கஷ்டமாக்கிக் கொள்வதும் அதை சுகமாக ஆக்கிக் கொள்வதும் உங்கள் கையில் தான் இருக்கிறது என்பதையும் பரிபூர்ணமாக நம்புங்கள். பிரார்த்தனையின் மூலமாக சாதிக்க இயலாததே இல்லை என்பதையும் பரிபூர்ணமாக உணருங்கள். ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ்வதன் மூலமாக நல்ல மழையையும் பொழிவிக்க முடியும் என்பதையும் உணருங்கள். நாம் இன்று வாழ்கின்ற வாழ்க்கை போலித்தனமான வாழ்க்கை ஆகின்றது. இந்த பயணமே ஒரு ஏமாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது. இதை நம்பி ஏமாறக்கூடாது. புத்தாண்டில் நான் விடுக்கும் வேண்டுகோள் எல்லாமே ஒழுக்கத்தின் பாற்பட்டு நம்முடைய முன்னோர்களால் சொல்லப்பட்ட விஷயங்களை கையாண்டோம் என்றால் மழை பொழியும். நம்முடைய மனங்கள் வறண்டு கிடக்கின்றன, இந்த வானமும் வறண்டு கிடக்கின்றது. நம் மனதில் ஈரம் இருந்தால் வானமும் ஈரமாகும். நம்முடைய இந்த ஈரமான மனதின் மூலமாக அழகாக மழையை பொழிவிக்க முடியும். மரங்களின் மூலமாக மழையை பொழிய செய்தோம், ஆனால் மரங்கள் முழுவதையும் வெட்டிய வண்ணமாக இருக்கின்றோம், இயற்கையை அழித்த வண்ணமாக இருக்கின்றோம்.
பிளாஸ்டிக்குகளை மிக மோசமாக கையாண்டுகின்றோம், பார்த்தினியத்தை வளர்க்கின்றோம், இந்த பன்றிகளை தெருவில் ஓடவிட்டு வியாதிகளை உருவாக்குகின்றோம், பிராஸ்டிடியூட்டுகளை இந்த உருவாக்கி வருகின்றோம். இந்த அனைத்துமே பி என்கின்ற எழுத்தின் மூலமாக வருகின்றது. இவைகளை நிச்சயமாக ஒழிக்க வேண்டும். இதன் மூலமாக ஒரு அழகான வாழ்க்கையை வாழ முடியும் என்பதையும் திண்ணமாக உணர்ங்கள். இந்த கிருதயுகம், திரேதயுகம், துவாபரயுகம், அதைத் தொடர்ந்தாற்போல கலியுகம் என்று நாம் காண்கின்றோம். இதில் இந்த கலியுகத்தில் ஏராளமான இன்னல்கள், சண்டைகள், சச்சரவுகள் உருவாகும் என்பதாகவும் முன்னோர்கள் மூலமாக அறிந்திருக்கின்றோம். ஆனாலும் வாழ்க்கையை கடந்துத்தான் செல்ல வேண்டும், இந்த வாழ்க்கையை வாழத்தான் வேண்டும். கஷ்டத்தை எதிர்நோக்கி நாம் அந்த வரக்கூடிய கஷ்டங்களை ஒப்புக்கொள்ளுதலும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியையும் கடவுளிடம் வேண்டிக் கொள்ள வேண்டும். முதியோர்கள் மூத்தோர்கள் செய்த பாவத்தின் விளைவாகவும் சில இன்னல்களை நாம் அனுபவித்துத்தான் ஆற வேண்டும். யாரோ செய்த தவறுக்காக நான் எதற்காக இந்த கூலியை கொடுக்க வேண்டும் என்று நம்மால் கேட்க முடியாது. ஏனென்றால் நம்முடைய முன்னோர்கள் சேர்த்து வைத்த சொத்துக்கள், அவர்கள் இறந்த பின்னால் இவருக்கு நான் தான் உரிமையாளர், நான் தான் வாரிசுதாரர் என்று லீகல் ஹேர் சர்டிஃபிகேட்டோ அல்லது உரிமை கோரும் சான்றிதழோ கேட்டு நாம் அந்த சொத்துக்கு உரிமை கோருகின்றோம். அதே போலத்தான் நீங்கள் அவர்கள் செய்த பாவ புண்ணியங்களையும் நீங்கள் உரிமைதாரராக இருந்து வாங்கிக் கொள்ள வேண்டும். நீங்கள் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் அந்த பாவங்கள் உங்கள் மீது வரத்தான் தெரியும். அதற்குண்டான கூலியை நீங்கள் கொடுத்துத்தான் ஆக வேண்டும். இது என்ன அப்பட்டமாக இருக்கின்றது? நான் செய்யாத தவறுக்கு என்னது, எதற்காக நான் கூலி தர வேண்டும் என்றால் அப்படி கடவுள் நம்மை விடமாட்டார். அதற்குண்டான கூலியை நாம் பெற்றுக்கொள்வதற்கு, அதை தாங்கிக் கொள்வதற்கு ஒரே ஒரு விஷயம்தான் இருக்கின்றது. அது கடவுளிடம் வேண்டிக் கொள்ளலாம். எனக்குண்டான தண்டனையை நான் பெற்றுக்கொள்கின்றேன், எனக்குண்டான சொத்தை நான் எப்படி பெற்றுக்கொள்கின்றேனோ அதே போல அந்த தண்டனையும் பெற்றுக்கொள்கின்றேன். ஆனால் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியை கொடுத்துவிடு ஆண்டவனே என்று வேண்டிக் கொள்ள முடியும். ஆகவே மீண்டும் மீண்டும் சொல்வதெல்லாம், இன்று நாம் பாவம் செய்தோம் என்றால் நம்முடைய குழந்தைகளைத்தான் தாக்கும் என்பதையும் நிச்சயமாக உணருங்கள். அதோடு சேர்ந்து பஞ்சமாபாதங்கள் என்கின்ற ஐந்து கெட்ட வழக்கங்களை மெதுவாக ஒன்றொன்றாக குறைத்து விடுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அப்படி குறைத்து விட்டோம் என்றால் பாவங்கள் செய்யாமல் இருக்கவே முடியாது என்பதையும், ஆனால் அந்த பாவத்தை குறைத்து கொள்ள முடியும் என்பதையும் திண்ணமாக உணருங்கள். ஒரு தப்பை செய்துவிட்டோம் என்றால் மீண்டும் அதை செய்யக்கூடாது என்று நினைத்து விட்டோமே என்றால் அந்த மீண்டும் அந்த தப்பை நாம் செய்ய வாய்ப்பு இருக்காது. இப்பேற்பட்ட இந்த வாழ்க்கையை வாழ பழகி கொள்ளுங்கள். வாழ்க்கையின் யதார்த்தத்தை உணருங்கள். அடுத்தவர்களுக்கு உபயோகமாக இருங்கள். அடுத்தவர்களுக்கு எந்த அளவுக்கு நாம் உதவி செய்ய முடியும் என்பதை பாருங்கள். ஒரு முடியாதவர்களுக்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று மனதில் உறுதி எடுத்துக்கொள்ளுங்கள். நம்மை காட்டிலும் ஏராளமான ஏழைகள் இருக்கின்றார்கள். ஏராளமானவர்கள் அடுத்த வேலைக்கு சாப்பாடு இல்லாமல் இருக்கின்றார்கள். கல்வியை பெறாதவர்களாக இருக்கின்றார்கள். இவர்களுக்கு நாம் என்ன செய்யலாம் என்பதை தினந்தோறும் யோசித்த வண்ணமாக இருக்க வேண்டும். தட் நீட் நாட் பி நோன் டு அதர்ஸ். வெளியில் தெரிய வேண்டியதே இல்லை. இந்த சேரிட்டிங்கிறத வந்து எல்லாருக்கும் தெரியணுங்கிற இந்த தப்பட்டம் அடிக்க வேண்டிய வேலையே இல்லை. நீங்கள் பண்ணுற நல்ல காரியத்தையும் கெட்ட காரியத்தையும் டெஃபினட்டாக அந்த மேலே இருக்கின்ற அந்த இறை நம்மை பார்த்த வண்ணமாக இருக்கின்றான். அவனுக்கு தெரியும் எந்த நேரத்தில் யாருக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை. ஹீ என்ஷூர்ஸ் ஃபுட் ஃபார் ஆல். அந்த படைத்த கடவுள் வந்து எல்லோருக்கும் உணவையும் நிச்சயமாக தயாரித்து கொடுத்து விடுகின்றான். கலிநூல் தேரைக்கும், இந்த தேரை என்கிறது ஒரு சிறிய மினியேச்சர் ஆஃப் ஃப்ராக் என்று சொல்வார்கள், குட்டியாக இருக்கும். அந்த தேரைக்கும் பாறையை உடைக்கும் பொழுது உள்ளே இருக்கின்ற பாறைக்குள்ளே இருக்கின்ற தேரைக்கும் உணவை கொடுத்திருக்கின்றான், தண்ணீரை கொடுத்திருக்கின்றான். இது எப்படி சாத்தியமாகும்? கர்ப்பப்பைக்குள் இருக்கின்ற அந்த உயிருக்கும் அவன் உணவை தயாரித்து கொடுக்கின்றான். அப்படி இந்த கருணை கடலாம் அந்த கடவுள் எல்லோருக்கும் உணவை அளித்த வண்ணமாக இருக்கின்றான். இதனால் தான் அவனை கருணை கடல் என்று சொல்கின்றோம். இறை பக்தியை கொள்ளுங்கள். ஒழுக்க நெறிகளை பின்பற்றுங்கள். அப்பா அம்மாவிற்கு நல்ல குழந்தையாக இருங்கள். எதிர்கால சந்ததியினரை நீங்கள் உருவாக்குங்கள். அந்த எதிர்கால சந்ததியினரை அதற்கு அப்புறமாலும் வரக்கூடிய சந்ததியினரை ஒழுக்க ரீதியிலே கொண்டு செல்ல வேண்டும். அதுதான் இந்திய நாட்டினுடைய மரபு, இந்திய நாட்டினுடைய கலாச்சாரம், இந்திய நாட்டினுடைய ட்ரெடிஷன் ஆகிய எல்லாவற்றையும் உள்ளடக்கியதாக இருக்கின்றது. We'll be right back.